ஹாய் ஜான்சி, எப்படி சுலபமாக வீடு மாற்றுவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடு மாத்துற மாதிரி ஒரு கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது. நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். 6 வாடகை வீட்டுக்கு அப்புறம் தான் கடைசியா நாங்க சொந்த வீட்டுக்கு வந்தோம். சோ எப்படி வீடு மாத்துறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்றேன். வீடு மாத்தினுமேன்னு கவலைப்படாதீங்க. அடிக்கடி வீடு மாத்தும் போதுதான் சொந்த வீடு வாங்கணுங்கிற அந்த கனவு நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டு இருக்கும். சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் சான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் மறக்காம வர்றதுக்கு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடு மாத்தும் போது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புது வீட்டுடைய அமைப்பு. உங்களால முடிஞ்சா அது ஒரு டயக்ராம் மாதிரி டிராயிங் பண்ணிக்கங்க. ஏன்னா புது வீட்டுக்கும் பழைய வீட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ சில பொருட்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பிளானிங்க பேக்கிங்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஷிப்டிங் ஒர்க் ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து பூஜை அறைன்னு தனியா இருக்காது. போகக்கூடிய வீட்டுல ஒரு தனியா பூஜை அறை கொடுத்திருப்பாங்க, பிரேயர் ரூம் மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்கும். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா டைனிங் ஹால் தனியா இருக்காது, சில வீடுகள்ல டைனிங் ஹால் தனியா இருக்கும். அதனால ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்குங்க. ஸ்கெட்ச் போட்டுட்டு இப்போ உங்க வீட்டுல என்னெல்லாம் பொருள் இருக்கோ அந்த பொருள் எல்லாம் புது வீட்டுல எந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறீங்க அப்படின்னு அந்த ஸ்கெட்ச்ல நீங்க மார்க் பண்ணுங்க. வீட்டோட அமைப்பவே ஈஸியா வரைஞ்சிடலாம், சும்மா ஒரு ரஃப் ஸ்கெட்ச் தான். மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணும்னா, அந்த புது வீட்டுல இன்னொரு வாட்டி போய் பாக்கணும். நீங்க என்ன பாக்கணும், அங்க எங்கெல்லாம் பிளக் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பாக்கணும். இப்ப நீங்க அந்த பொருள் அங்க வைக்கிறீங்கன்னா அந்த பிளக் பாயிண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வச்சு முடிவு பண்றது ஒரு விஷயம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்காக பிளக் பாயிண்ட் அடிஷனலா வைக்க வேண்டிய தேவைகள் வரலாம். நம்ம வீட்டுல உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை பொறுத்து, எலக்ட்ரிக் ஜாமான எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அது மாறும். சோ அப்படி தேவைப்படும் பட்சத்துல அது என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணி அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஷிப்ட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் நமக்கு ஷிப்டிங். அங்க போன பின்னால செஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப வேலை இழுத்துட்டு இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும், செட்டில் ஆகிறதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே போலதான் பிளம்பிங்கும். சில வீடுகள், பழைய காலத்து வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான பிளம்பிங் இருக்காது, பாத்திரம் கழுவுறதுக்கு தொட்டி இருக்காது. நாங்களா பாத்தீங்கன்னா முதல்ல நாங்க வந்து தனி குடித்தனம் போகும்போது பாத்திரம் கழுவுற தொட்டி கூட நாங்க வந்து கடப்பக்கல்ல வாங்கி செட் பண்ணோம். ஏன்னா அந்த வீட்டுல வந்து தொட்டி இல்ல, நின்னுட்டே கழுவுற மாதிரி அமைப்பு இல்ல. இந்த மாதிரியான சில பிளம்பிங் ஒர்க் எல்லாம் இருந்ததுன்னா பண்ணிக்கணும். அடுத்தது மூணாவதா என்ன பண்ணும்னா லைட்டிங். கண்டிப்பா ஃபேன் லைட் எல்லாம் நம்ம மாத்தி தான் ஆகணும். அதனால இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல இருந்து எல்லா லைட்டும் எல்லா ஃபேனும் கொண்டு போய் முதல்ல மாட்டிடணும். ஒரே ஒரு ஃபேன், ஸ்டாண்டிங் ஃபேனோ டேபிள் ஃபேனோ இருந்ததுன்னா அதை மட்டும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நைட்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து மாத்திரணும். அதே போல ஒரே ஒரு லைட் மட்டும், சின்ன லைட் வச்சுட்டு மீதி எல்லா லைட்டையும் மாத்திரணும். இப்பதான் பேக் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப பேக் பண்ண ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய அட்டைப்பெட்டிகள் உங்களுக்கு தேவைப்படும். பெரிய பெரிய அட்டைப்பெட்டிகள் எங்க கிடைக்கும்னா, நிறைய செகண்ட் ஹேண்ட் அட்டைப்பெட்டி விற்கிற கடைகள் இருக்கு. மணிய கடையில கேட்டீங்கனாலும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடைகள்ல கொடுப்பாங்க. நல்ல பெரிய பெரிய பாக்ஸா இருந்ததுன்னா பேக்கிங் வந்து ஈஸியா இருக்கும். அப்படி அட்டைப்பெட்டி வாங்கின பின்னால நீங்க பேக் பண்ணும் போது எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னா, இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி பேக் பண்ணாம அந்த வீட்டுல போய் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் பண்ணிடணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல உங்களுக்கு டைனிங் ஹால் தனியா இருக்கு, அந்த வீட்டுல டைனிங் ஹால் தனியா இல்ல. அதுக்கு பதில் கிச்சன்ல ஒரு அடிஷனலா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கபோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து கிச்சன்ல என்ன பொருளா வைப்பீங்க அதெல்லாம் ஒரு தனி அட்டைப்பெட்டி, ஒன்னோ ரெண்டோ மூணோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணிக்கணும். அதுல மேல வந்து கிச்சன் அப்படின்னு எழுதிடணும். அந்த அட்டைப்பெட்டியை கொண்டு போய் இறக்கும் போதே நம்ம கிச்சனுக்குள்ள இறக்கி வச்சிடணும். திரும்ப நம்ம கேரி பண்ற வேலை இல்ல. வீடுங்கிறது சின்னதாகவும் இருக்கும், பெருசாவும் இருக்கும். உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க ஆல்டர் பண்ணிக்கீங்க. அதே போல இப்ப வந்து உங்க ஹால்ல வந்து நிறைய கபோர்டு இல்லாம இருக்கலாம், போகக்கூடிய வீட்டுல ஒரு ஷோகேஸ் இருக்கலாம். சோ நம்ம அதுக்காக வந்து பிளான் பண்ணிருக்க மாட்டோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணும்னா, அந்த ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய திங்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணி அதை தனியா ஒரு அட்டைப்பெட்டியில நீங்க பேக் பண்ணிடணும். பேக் பண்ணிட்டு அதுல ஷோ கேஸ் அப்படின்னு வெளியே எழுதிடணும் ஒரு மார்க்கர் வச்சு. அப்ப வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம அங்கங்க வச்சிருப்போம் நிறைய இந்த மாதிரி ஷோ ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே ஒரே பெட்டியில போடும் போது நமக்கு ரீஆர்கனைசேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி புது வீட்டுடைய ரூம் அமைப்புக்கு தகுந்த மாதிரி ரூம் வைஸா நீங்க பேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா வீடு மாத்துறது உங்களுக்கு கொஞ்சம் பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பீரோ எல்லாம் காலி பண்ணுவோம். யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, அந்த துணியை வந்து ஒரு பெரிய மூட்டையா கட்டி எடுத்துக்குவோம். நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா பீரோல துணியோட சேர்த்து எடுத்தோம்னா ஒன்னு தூக்க முடியாது, இன்னொன்னு பூரா கலைஞ்சுதான் போகும். எப்படியா இருந்தாலும் திரும்ப நம்ம அடிக்கிதான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய கிளாஸ்வேர், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உடையக்கூடிய பொருட்கள், பீங்கான் கிளாஸ் அதெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப துணிகளை என்ன பண்ணுங்க, ஒரு அட்டைப்பெட்டியில துணியை வந்து ஒரு சாரி ரெண்டு சாரி இப்படி விரிச்சு விட்டு அது மேல அந்த
பீங்கான் ஜாமான்கள், மேல மறுபடியும் துணி, மேல பீங்கான், மேல துணி, இப்படி அடுக்கி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட துணியும் அதே சமயத்துல போய் சேர்ந்துருவாங்க, அதே சமயத்துல அந்த கிளாஸ் வேறும் உடையாம போய் சேர்ந்துரும். சோ உங்க துணிய வந்து உங்களுடைய துணியவே நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு என்ன சொல்றது ஷாக் அப்சார்ப்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பொருட்களை ஷிஃப்ட் பண்ணும் போது சில பொருட்கள் வந்து காயாகும், அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணும். இப்ப வந்து பீரோலாம் பாத்தீங்கன்னா மேல் மாடியில இருந்து இறக்கும் போது கயிறு கட்டி இறக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது வால் பட்டு ஸ்கிராச்சஸ் ஆகும். அந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க முன்கூட்டியே பிளானிங் பண்ணி இந்த பாத்தீங்கன்னா இந்த ஷர்ட்டுக்குள்ள எல்லாம் வைப்பாங்க ஸ்பாஞ்ச் மாதிரி டைப்ல, அந்த மாதிரி மீட்டர் கணக்குல கடையில கிடைக்கும், த்ரெட் சென்டர்ல எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு தருவாங்க. அதை வந்து பீரோ சுத்தி நீங்க வந்து போட்டுட்டு செலோடேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கயிறு போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் ஆகாது. அதே போல ஃபிரிட்ஜா வந்து சாய்க்க கூடாது எக்காரணத்தை கொண்டும், அதை வந்து எடுத்துட்டு போறவங்க முதுகுலயே வச்சு எடுத்துட்டு போயிருவாங்க நல்ல ஒரு ட்ரைனிங்கான ஆளுங்களா இருந்தா, அல்லது ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து பெரிய ஃபிரிட்ஜ் எடுத்துட்டு போகும்போது சாய்க்க மட்டும் கூடாதுன்னு சொல்லிருங்க. ஃபிரிட்ஜ சாய்ச்சோம்னா அதுல இருக்கிற கேஸ் வந்து லீக் ஆயிரும், கம்ப்ரஸர் சீக்கிரம் போயிரும், அப்புறம் புது வீட்டுக்கு போன பின்னால சீக்கிரமாவே பிரச்சனை வந்துடும். அதனால ஃபிரிட்ஜ வந்து நேராவே தான் எடுத்துட்டு போகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க வீடு மாத்திர பிளானை வந்து நீங்க எப்படி ஷெட்யூல் பண்ணும்னா, உள்ளூரா இருக்கும் பட்சத்துல ரெண்டு நாள் நீங்க ஷெட்யூல் பண்ணலாம். வெளியூர்னா நம்ம வேற வழியே இல்ல, தூக்கி லாரியில போட்டு கொண்டு போய் தான் ஆகணும். உள்ளூரா இருந்ததுன்னா நீங்க எப்படி பிளான் பண்ணும்னா, முதல்ல வந்து சமையல் பொருட்களா முதல்ல பெட்ரூம் ஐட்டம்ஸ் தான் பிளான் பண்ணிக்கிங்க. என்ன கேட்டா முதல்ல வந்து பெட்ரூம் ஐட்டம்ஸ், ஹால் ஐட்டம்ஸ் மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு சமையல் ரூமை டச்சே பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பெட்ரூம் ஐட்டமும் அங்க கொண்டு போய் நம்ம சேர்த்திருவோம். இங்க காலையில சமைச்சு வச்சுட்டு நம்ம அங்க அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா முதல்ல கட்டில், பீரோ, சோஃபா, கபோர்டில் வைக்கக்கூடிய ஐட்டம், மருந்து, மாத்திரை, என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அத்தனையும் வந்து நம்ம கரெக்டா ஆர்கனைஸ் பண்ற வரைக்கும் இந்த கிச்சனை வந்து நம்ம தொட ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு வந்து ஆள் கிடைக்கிற பட்சத்துல இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க வந்து வேன் வச்சு எடுத்துட்டு போவீங்க, யூஸ்வலா பாத்தீங்கன்னா மினி ஆட்டா அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது நிறைய ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு ட்ரிப் மட்டும் நீங்க பெண்டிங் வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த ட்ரிப் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் அது எல்லாத்தையும் இறக்கி கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் நீங்க சமையல் சாமானத்தை தூக்கி போட்டு போனீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம ஹோட்டல்ல வாங்கிட்டா போதும், நிறைய நாட்கள் நமக்கு வேஸ்ட் ஆகாது. டக்குன்னு கொண்டு போனோன்னா சமையல் சாமான்கள் அரேஞ்ச் பண்ணி அங்க குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அவசரம் இல்லாம இப்ப ரீஆர்கனைசேஷனுமே பாத்தீங்கன்னா என்னன்னா போய் பொருள் அடுக்கி வைக்கிறது வந்து ஒரே நாள்ல முடிச்சு வீட வந்து கிளீன் பண்ணிரணும் அப்படிலாம் நினைக்க கூடாது நம்ம. ஏன்னா அப்படி பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள், என்ன ஒண்ணு வந்து ஒர்க் டென்ஷன் அதிகமாகும், இன்னொன்னு என்னன்னா அவசரத்துல எந்த பொருளை எங்க வச்சோம் அப்படிங்கறதே நமக்கு மறந்துடும், அதுக்கப்புறம் தேடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா புது வீடு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா, அதனால அவசரம் இல்லாம ஒவ்வொரு ரூமா ரீஆர்கனைஸ் பண்ணுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, யாரு வந்தா என்ன நினைச்சிட போறாங்க, நம்ம வீடு கசகசன்னு வீடு மாத்தி இருக்கிறோம் அதனால இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் லேடிஸ்க்கு வந்து டைமே கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தான் டைம் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு வார சிரமமா தான் இருக்கும், ஒவ்வொரு பொருளை தேடி தேடி எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அவசரத்துல தூக்கி எங்கேயாவது வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே தேடி தேடி எடுக்கிற மாதிரி ஆயிரும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பெண்கள் அவங்கதான் அவங்களே செஞ்சாதான் அவங்களுக்கு திருப்தி, எனக்குலாம் அப்படிதான். இப்ப ஹஸ்பண்ட் வந்து செய்வாங்க ஆனா அந்த வேலையை அவங்கள்ட்ட சொன்னா எனக்கு திருப்தியா இருக்காது, நானே செஞ்சாதான் பார்த்து பார்த்து நேர்த்தியா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நானே தான் பார்த்து பார்த்து செய்வேன். அந்த மாதிரிதான் எல்லா பெண்களுமே கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் மாதிரி சில விஷயங்கள்ல பொசசிவா இருப்போம். அப்ப வந்து அந்த பொருளை வந்து அடுக்கிறது கூட நம்மளுடைய டேஸ்ட் படி அடுக்கணும்னு ஆசைப்படுவோம், அப்பதான் அதை திரும்ப எடுத்து யூஸ் பண்ணும் போது ஈஸியா இருக்கும். எங்க அதை கொஞ்சம் அடுக்கி கொடுங்கன்னா அடுக்கி கொடுத்துருவாங்க, ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து தேடி கிடக்கணும், நமக்கு பிடிக்காது, திருப்பி அதை வந்து எடுத்து எடுத்து அடுக்கிட்டு இருப்போம். அதனால கொஞ்சம் பொறுமையா ஒன் பை ஒன்னா அடுக்குங்க. சோ இந்த ஸ்டெப்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வீடு மாத்திர முடியும். முதல் முக்கியம் என்னன்னா இந்த ஸ்கெட்ச், ஒரு ஸ்கெட்ச போட்டு இந்த இடத்துல இது, இந்த இடத்துல இது உங்களுக்கு போதுமா, அதாவது உங்களுக்கு தெரியும் பத்துக்கு பத்து இந்த ரூம் அப்படின்னா உங்க பீரோவுடைய அகலம் ஒரு 2.5 அடி அப்படின்னா அந்த ரூம்ல போதுமா, அது ஒரு கிராஃப் ஷீட்ல கூட நீங்க போட்டு பாக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு எஜுகேட்டடா இருந்தா இதெல்லாமே ஈஸியா செஞ்சிருவாங்க, போட்டு பார்த்து. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டைனிங் ஹால், உங்க டைனிங் ஹால் எவ்வளவு சைஸ், உங்க டைனிங் டேபிள் எவ்வளவு சைஸ், மீதி எவ்வளவு இடம் வரும் அப்படிங்கறத வந்து ஒரு பேப்பர் லே அவுட்லயே நீங்க முடிச்சிட முடியும், அதுலயே ஈஸியா பிளானிங் பண்ணிடலாம். அப்ப வைக்க முடியாதா, அப்ப அடுத்தது அது இங்க வைக்கிறது, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு டைனிங் ஹால்ல இடம் இல்லையா, அப்ப அதை எங்க வைக்கிறது, பின்கட்டு வாசல் இருக்கா இருந்ததுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹால்ல வைக்கணுமா, ஹால்ல வந்து அதுக்கு உண்டான பிளம்பிங் இருக்கா, இப்படி எல்லாம் பார்த்து முன்கூட்டியே பிளான் பண்ணிடணும் நம்ம. அப்ப ஹால்ல எங்க வைக்கிறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கொண்டு போய் இறக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துல இறக்கிடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள்லாம் போன பின்னால அதெல்லாம் நவுத்தி வைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இருக்க வேண்டியதுல, ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு தள்ளி கொடுத்துட்டு இருப்பாங்க, நம்மளும் தூக்கிட்டு இருப்போம், அந்த வேலையெல்லாம் நமக்கு மிச்சமாகும். கண்டிப்பா அட்டைப்பெட்டிகள் நிறைய இருக்கணும், நிறைய அட்டைப்பெட்டி இருந்தாதான் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் அட்டைப்பெட்டில போட்டு போட்டு பேக் பண்ண முடியும். மறக்காம அட்டைப்பெட்டி மேல எழுதிருங்க அதுல என்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து கரெக்டா அந்த ரூம்ல கொண்டு போய் இறக்கி வச்சு ஓபன் பண்ணி நம்ம வந்து அடுக்கிற வசதியா இருக்கும். ஏன்னா நம்ம அடுக்கும் போது எந்த அட்டைப்பெட்டியில என்ன இருக்குங்கிறத மறந்துடுவோம்.
என்னெல்லாம் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்னா பரன் மேல சாமான்கள் வைப்பேன். சாமான்கள் நிறைய எக்ஸ்ட்ரா சாமான்கள்லாம் வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா அட்டைப்பெட்டிக்கு நம்பர் போட்டு வச்சிருவேன். 1, 2, 3 அப்படி நம்பர் போட்டு வச்சிருவேன். இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தா அவங்க சீதனத்துக்காக வேண்டி சில பொருட்கள் எல்லாம் வாங்கி சேர்த்துவோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு நோட் வச்சிருப்பேன். நோட்ல வந்து 1 அப்படின்னு போட்டு அதுல என்னென்ன பொருள் இருக்குன்னு லிஸ்ட் எழுதி வச்சிருப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 அட்டைப்பெட்டி 4 அட்டைப்பெட்டி பரன்ல இருந்ததுன்னா எந்த அட்டைப்பெட்டில எந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் அப்பதான் தெரியும். டைரியோ இல்ல வந்து நோட்டோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஒரு பொருள் வேணும்னா கூட அந்த அட்டைப்பெட்டியை மட்டும் இறக்கினா போதும், எல்லா அட்டைப்பெட்டியும் இறக்கி தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால புது வீட்டுல போய் நீங்க பரன்ல ஏத்துற சாமான்களை இந்த மாதிரி ஏத்திக்கோங்க. ஏத்தும் போதே அந்த அட்டைப்பெட்டி நம்பர் 1 போட்டு உங்க டைரியில என்னென்ன பொருள் உள்ள இருக்குங்கிறத லிஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. அட்டைப்பெட்டிக்கு வெளியும் நம்ம எழுதி ஒட்டலாம், இருந்தாலும் அட்டைப்பெட்டி பரன்ல இருக்கும் போது அந்த எழுதி ஒட்டினதை ஏறி நம்ம பாத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. அதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எந்த அட்டைப்பெட்டி வேணுமோ அவசரத்துக்கு டக்குன்னு அதை மட்டும் இறக்கி அதுல உள்ள சாமான எடுத்துட்டு ஈஸியா மேல ஏத்தி நம்ம வச்சிட முடியும் ஸ்லாப் மேல. சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா வீடு மாத்துறது ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எலி வங்குனாலும் தனி வங்கு வேணும்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கீங்களோ அவங்க சீக்கிரமா சொந்த வீடு கட்டி குடி போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.